பரிசுத்த நாமத்தில் மகிமையுண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய வார்த்தையில தியானிக்கப்படி இருக்கிற எல்லா சபை விசுவாசிகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்கள் எந்த சபையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையினால் நீங்கள் பலப்படுங்கள், ஸ்திரப்படுங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் உங்களுடைய தம்முடைய வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆஸ்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். இதனால் ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோமாக.
தேசமே அப்பா நல்ல பங்கினை நான் அடையின ஆண்டவர் எல்லாரும் ஒருமுறை கூட ஹல்லேலூயா நல்ல பங்கினை நான் அடைந்தே தீர்ப்பாலும் நல்ல
சீக்கிரமாய் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக ஆயத்தமாய் இருப்போமாக. எங்காக சத்தம் துடிக்கும் நேரம் அவனுடைய வருகை ரகசியமாய் வரக்கூடிய நேரத்தில் இருக்கிற அப்படின்னாலே கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் எந்த திருச்சபையும் சேர்ந்தவர்களாய் இருந்தாலும் ஓ நீங்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் ஜீவியுங்கள், கர்த்தர் அதிகமாய் நேசியுங்கள். அல்லேலூயா. நேற்றைய தினமெல்லாம் கர்த்தர் நம்மை அதிசய விதமாய் நடத்தினாரே, அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமாக. கர்த்தரை அதிகமாய் துதியுங்கள், துதியுங்கள். எரிகோவின் மதில்கள் கீழே விழத்தக்கதான் அளவிலே நம்முடைய துதி ஸ்தோத்திரங்கள் அதிகமாய் தேவனுக்கு நேராக ஏறெடுக்கப்படுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுடைய இரட்சகர், நீர் எங்களுடைய ஆண்டவர், நீர் எங்களுடைய யெகோவாயீர், நீர் எங்களுடைய யெகோவா தேவன், நீர் எங்களுக்குள்ள யெகோவான் நிசி. ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் எங்களுக்கு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆண்டவரே, ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு அளவில்லாதவருடைய கிருபைகளை தருகிறவர், எங்களுக்கு பலனை தருகிறவர், எங்களை ஆலோசனைகளே நீர் நடத்துகிறவர். ஆண்டவரே, ஸ்தோத்ரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்ரம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உம்மை போற்றுகிறோம், போற்றுகிறோம், போற்றுகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற நல்ல சுக பலனுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓ ஆண்டவர், அவர்களுக்கு நல்ல சரீரத்தில் நல்ல சுக பலனை ஆண்டவர் தந்திருக்கிறார் அல்லவா, பலனை தந்திருக்கிறார் அல்லவா. அதற்காக நன்றாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஓ அல்லேலூயா. இக்காலத்து நேரங்கள் தேடிடும் வாக்குகள் சோதனை.
பிரச்சனை இருந்ததோ அந்த இடத்துக்கு நேராக போய்
எல்லாவற்றையும் அவன் திருப்பினான். அங்கே சொல்லப்பட்ட சகல பொருட்களையும் திருப்பினான். லோத்து தேவனை சார்ந்து கொள்ளவில்லை, லோத்து தேவனை விசுவாசிக்கவில்லை. இன்றைக்கும் சபைக்குள்ளே நீங்கள் போர்களாக இருந்தால் அவர்கள் நம்மை போல தேவனை சார்ந்தவர்களாக இருக்கிறது ஆண்டிலே. லோத்துவை போல பொருட்களை சார்ந்து கொள்ளாதீர்கள். இன்றைக்கு பணம் வரும் போகும், இன்றைக்கு இருக்கிற பணம் செல்லுபடியாகும், 24 நேரத்துக்குள்ள அந்த பணம் செல்லுபடியாகவும் போய்விடும். ஒவ்வொரு நாளும் நீ கேட்கிறார்கள், நாளைக்கு என்ன நடக்குமோ, நாளைக்கு என்ன நடக்குமோ, அப்படிப்பட்ட ஒரு மனநிலைக்குள்ளே இன்னைக்கு அநேக மக்கள் இருக்கிற இந்த சூழ்நிலையிலே தேவனை மாத்திரம் நீங்கள் சார்ந்து கொள்ளுங்கள். என்ன நடந்தாலும் இந்த தேவன் உங்கள் குடும்பத்தை நடத்துவார், உங்கள் பிள்ளைகளை நடத்துவார், உங்கள் தேவனை சந்திப்பார். உங்கள் வாழ்க்கையிலே மனுஷனை சார்ந்து கொள்ளாதீர்கள். உங்களுக்கு மீண்டுமாய் சொல்லுகிறேன், ஆபிரகாம் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்த பின்பு தேவனுக்கு மாத்திரம்தான் மகிமையை செலுத்தினார், தேவனை மாத்திரம்தான் உயர்த்தினார். இந்த அனுபவம் உடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். பரிசுத்த லூக்காவின் சுவிசேஷம் 15 அதிகாரம் 22 வசனத்தை வாசிக்க கேட்போமா. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி கைக்கு மோதிரத்தையும் இவன் கைக்கு மோதிரத்தையும் காலருக்கு பாதரட்சைகளை போடுங்கள், காலருக்கு பாதரட்சையும் போடுங்கள், கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம், நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம். தகப்பன் தன் மகனுக்கு ஏற்பட்ட நிலையை பார்க்கிறார். தன் மகனை பார்க்கும்போது தன் வீட்டில் இருந்த நிலையை தன் மகனை பார்க்கவில்லை, தன் வீட்டை விட்டு போன அந்த மகனுடைய நிலையை பார்க்கும் போது 22 வாசித்தது போல அவனுடைய நிலை எப்படி இருக்கிறது, அவன் வஸ்திரம் இல்லாதவனாக இருக்கிறான். அந்த 22 நிலையை பார்க்கிறோம். வீட்டை விட்டு போகும் போது அவன் மோதிரத்தோடு இருந்தவன், ஆனால் திரும்பி வரும்போது அவன் கையிலே மோதிரம் இல்லை. வீட்டை விட்டு போகும்போது நல்ல உயர்ந்த பாதரட்சை, நல்ல செருப்பு, நல்ல ஷூ இவைகளோடு வீட்டுக்குள் இருந்த அவன் வாழ்க்கையிலே வீட்டை விட்டு வெளியே போன அவன் இப்பொழுது பாதரட்சை இல்லை, செருப்பு இல்லை, வெறும் காலோடு வருகிறான், வஸ்திரம் இல்லாதவனாய் வருகிறான், மோதிரம் இல்லாதவனாய் உள்ளே வருகிறான். வீட்டுக்குள் இருக்கும் போது புஷ்டியாய் இருந்தவன், நல்ல தேவ ஆரோக்கியத்தோடு இருந்தவன், எலும்பும் தோலுமாக மகன் என்று கண்டுபிடிப்பதற்கே முடியாத அடையாளமற்றவனாய் கண்கள் எல்லாம் சொருகி போனவனாய் தகப்பனை பார்க்க வருகிறான். தகப்பனும் தன்னுடைய பிள்ளையை அடையாளம் கண்டுகொள்ள முடியாதா? எல்லாவற்றையும் இழந்தவனாய், வஸ்திரத்தை இழந்து, மோதிரத்தை இழந்து, பாதரட்சையை இழந்து, சுகத்தை இழந்து, பலத்தை இழந்து, எல்லாவற்றையும் இழந்து பரிதாபமான நிலையிலே வீட்டு வாசல் நிற்கும் போது தகப்பனவனை பார்த்து எதை இழந்தான் அதையெல்லாம் கொடுத்து கௌரவிக்கிறதை பார்க்கிறோம். சந்தோஷமாக இருப்போம் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையிலே ஏன் எல்லாவற்றை இழந்தாய் என்று யோசித்தாயா? வேதம் சொல்லுகிறது, அந்த அதிகாரத்திலே 13 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சில நாளைக்கு பின்பு இளையவன் எல்லாவற்றையும் சேர்த்து, எல்லாவற்றையும் என்று சொன்ன அர்த்தம் என்ன? உயர்ந்த வஸ்திரத்தை சேர்த்துக் கொண்டான், மோதிரத்தை எடுத்துக்கொண்டான், பாதரட்சையை எடுத்துக்கொண்டான், எல்லாவற்றையும் சேர்த்துக் கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். அன்பார்களே, உன் வாழ்க்கையிலே நீ எழுந்து போவதற்கு காரணம் தெரியுமா? உன்னோடு பலவித துன்மார்க்கிறது, உன்னுடைய சகவாசம் எப்படி இருக்கிறது, யாரோடு ஃப்ரெண்ட்ஷிப் வைத்திருக்கிறாய், உன்னுடைய சகவாசம் உன்னை அழிக்கிறவர்களோடு சகவாசம் வைக்காதே, உன்னை கெடுக்கிறவர்களோடு சகவாசம் வைக்காதே, நன்றாக படி என்று சொல்லுவதோடு உன் ஐக்கியம் இருக்கட்டும். வாழ்க்கையை நீ முன்னேறுப்பா, குடிக்காதே, தவறான பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தாதே என்று உனக்கு நல்ல அறிவுரைகளை சொல்லுகிறவர்களோடு உன்னுடைய சகவாசம் இருக்கட்டும். உன்னுடைய பிசினஸ் கூடிய இடத்திலே, நீ சம்பாதிக்கக்கூடிய வியாபார ஸ்தலத்திலே வந்து உட்கார்ந்து கதை பேசுகிற வீணடிக்கிற ஆட்களோடு உட்கார்ந்து பேசி
விசுவாசத்தை கெடுத்து விடாது. இப்படிப்பட்ட ஆட்களை எல்லாம் நாங்கள் பார்த்திருக்கிறோம். முடிவிலே சொல்கிறார்கள், இந்த நண்பனாலே நான் கெட்டு போனையா, நான் இல்லாத நேரத்தில் கல்லாப்பட்டியை திறந்து என் பணத்தை திருடி கொண்டு போய்விட்டான், நான் இல்லாத நேரத்தில் நான் வாங்கி வைத்திருந்த விலையிருந்த பொருட்களை கொண்டு போய்விட்டான். அவர்கள் உன் வாழ்க்கையை முன்னேறுவதை விரும்பாமல் நீ கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்து வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்று எதை நினைத்து நீ முயற்சித்தாயோ, உன்னை தவறான சகவாசம் தவறான நண்பர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். உன்னை வெட்டி குழியிலே போடக்கூடிய அப்படிப்பட்ட ஆட்களோடு உன்னை தொடர்பு இருக்கிற அப்படின்னால்தான் இழக்கக்கூடாத உயர்ந்த வஸ்திரத்தை நீ இழந்து போனாய், இழக்கக்கூடாத மதிப்புள்ள விலையிழந்த மோதிரத்தை இழந்து போனாய். ஏன்னா தகப்பன் உனக்கு கொடுத்தது, இழக்கக்கூடாத உயர்ந்த பாதரட்சியை நீ இழந்து போனாய். உன் வாழ்க்கையிலே தகப்பன் கொடுத்த ஆஸ்திகள் இவைகளெல்லாம் இழந்து போவதற்கு காரணம் அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கர்கள். வேதம் சொல்லுகிறது துன்மார்க்கனுடைய ஆலோசனையிலே நீ நடக்கக்கூடாது. உன்னை கெடுத்து குட்டி சோழாக்குகிற வாலிப தம்பி வாலிப தங்கச்சி புருஷர்கள் என்ற நிலையிலே இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பீர்களானா, குடும்பத்தை நடத்துகிற இல்லாத மனைவி என்ற ஸ்தானத்தில் இருப்பீர்கள், உன் புருஷனை விட்டு பிரிக்கக்கூடிய அல்லது மனைவி விட்டு பிரிக்கக்கூடிய தவறான கருத்துக்களை சொல்லுகிற ஆற்றலோடு நீ பழகாதே. புருஷனை விட்டு வந்துவிடு, நான் உன்னை வாழ வைக்கிறேன் சொல்லுகிறவன் உன் குடும்பத்தை கெடுக்கிறவன், மனைவி விட்டு பிரிந்துவிடு நான் உனக்கு வாழ்க்கை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவன் உன்னை அழிக்கிறவன். வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனையோ குடும்பத்தை நயவாதகமான வார்த்தையினால பிரித்து கடைசியில் மானம் போய் எல்லாவற்றையும் இழந்து பிச்சைக்காரன் பிச்சைக்காரி என்ற நிலையில் கடைசியிலே தள்ளப்பட்டு இந்த ஆண்டிலே இந்த இரண்டாவது செய்தி உன் வாழ்க்கையிலே தீர்க்கதரிசனமாக இருக்கிறார். உன் வாழ்க்கையிலே உன்னை யாரும் கெடுக்கலை, நீயே உன்னை கெடுத்துக் கொண்டான். இளைய மகனை கெடுத்தது அவனே, தன்னை கெடுத்துக் கொண்டான். இன்றைக்கு எத்தனையோ பேர் நன்றாக படுத்திருந்தும் அவனை கெடுத்தது அவனுடைய தவறான சகவாசம். உனக்கு இருக்கிற காரியத்தில் உனக்கு எவ்வளவு ஆஸ்திகள், உனக்கு எவ்வளவு நல்ல படிப்பு, உனக்கு எவ்வளவு நல்ல வசதிகள், இவைகள் எல்லாவற்றையும் பாதுகாக்க உனக்கு ஆண்டவர் வேதத்திலிருந்து கொடுக்கிற ஆலோசனையை நீங்கள் பின்பற்றுங்கள். மீண்டும் சொல்லுகிறேன், உன் வாழ்க்கையை உயர்த்தி ஆண்டு விரும்புகிறார். இந்த தகப்பன் தன் மகனை உயர்த்தி பார்க்க விரும்பினார். ஆகவேதான் அவன் திரும்பி வந்தபோது அவன் எதையெல்லாம் இழந்தான் அதையெல்லாம் கொடுத்தார். இந்த ஆண்டிலே நீ எதையெல்லாம் இழந்தாயோ, நீ இழந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. உன்னை விட்டு இவையெல்லாம் உன்னை விட்டு போனதுக்கு காரணம் அநேக குடும்பத்தில் உள்ளவர்கள் சொல்வார், ஐயா என்னுடைய கணவர் நல்ல கணவர் தான், என்னுடைய மனைவி நல்ல மனைவி தான், என்னுடைய பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் தான், ஆனால் என் குடும்பத்தில் இடம் கொடுக்கக்கூடாத ஆட்களுக்கு நான் இடம் கொடுத்ததுனாலே, தவறான ஆட்களுடைய பேச்சை நான் கேட்டதுனாலே என் குடும்பமானது சுப்பு நூலாய் உடைந்து போய்விட்டது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், மறுபடியும் உங்களை தாழ்த்தி யாரோடு ஒப்புரவாக வேண்டுமோ, யாருக்கு மன்னிப்பு கேட்க வேண்டுமோ, எழுந்து வாருங்கள், மனைவியை நோக்கி வாருங்கள். உங்களுடைய திருமணத்தில் யாரோட உடன்படிக்கை பண்ணுகிறீர்களோ அவளை தேடி வந்து மன்னித்து விடு என்று கேளுங்கள். ஆண்டவர் மன்னிப்பின் இருதயத்தை அவளுக்கு தருவார். உங்கள் வாழ்க்கை இந்த 2017 ஆண்டிலாகிலும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையாக இருக்க, நல்ல நிலையில் இருக்க உங்களுடைய இயேசுவின் நாமத்தை நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய குடும்பம் நன்றாக இருக்கட்டும், உங்களுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் இழந்த நிலையில் வாழ்கிற வாழ்க்கை வேதனைக்குரிய ஒன்று. இன்றைக்கு அநேக பிள்ளைகள் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உன் வேதனை ஆண்டவர் மாற்றுவாராக, இழந்ததை மறுபடியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர் கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். உன் வாழ்க்கையை தகப்பனுடைய கையிலே, பரவன் தகப்பனுடைய கையிலே ஒப்பு கொடுத்து விடு. உன்னை வெற்றி சிறக்க பண்ணுவார், உன்னை வாழ வைப்பார். நீ மற்றவருடைய ஆலோசனை கேட்டு கட்டி குட்டி சுவராக போய்விடாது. உன்னை உயர்த்த இந்த ஆண்டவர் வல்லமுடையவராக இருக்கிறார். சங்கீதம் 51:12 வசனத்தை வாசிக்க கேட்போமா. உம்முடைய லட்சியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து, திரும்பவும் எனக்கு தந்து, உற்சாகமாகவே என்னை தாக்குபடி செய்யும். உம்முடைய லட்சியத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தந்து. அன்னுடைய பிள்ளையே, வாழ்க்கையிலே
பாவத்தினாலே சந்தோஷத்தை இழந்திருப்பாய் என்றார். எல்லா பாவத்தையும் விட்டுவிடு, உனக்கு மீண்டும் சந்தோஷம் இருக்கும். எந்த பாவம் உனக்கு சந்தோஷம் என்று நினைத்தாயோ அந்த பாவம் தான் உன் சந்தோஷத்தை இழக்க நினைத்தது. அந்த இழந்து போன அந்த பாவத்தை உன் வாழ்க்கையில விட்டுவிட்டு நீ மீண்டும் சந்தோஷம் பெற இயேசுவை சொந்தரட்சனாக ஏற்றுக்கொண்டு ஆவிக்குரிய சபையில் போய் ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை ஆராதி உனக்கு சந்தோஷத்தை தருவார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பின் தகப்பனே, வாழ்க்கையிலே துன்மார்க்கத்தினுடைய சகவாசத்தினாலே இழந்து போனவர்களாக இருப்பார் என்றார். வாழ்க்கையிலே பாவத்தினாலே சந்தோஷத்தை இழந்து போனவர்களாக இருப்பார்கள். வாழ்க்கையிலே ஆபிரகாமை போல சார்ந்து வாழாத நிலையில் இருக்குமானார். இதையெல்லாம் சரிப்படுத்தி அவருடைய வாழ்க்கையில் இந்த வருஷத்தில் எல்லாவற்றையும் திரும்ப தருவீரா இயேசுவின் நாமத்தின் பிதா.